ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிர்த்தியா சமையல் ப்ளாக்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு அருமையான பொங்கலும் கத்திரிக்காய் குட்ஸு தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் வீடியோவில் போது சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஆல் என்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு இப்போ பார்த்திங்கன்னா அரிசி வந்து நான் ஒரு கப்பை அரிசி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு வந்து முக்கால் கப்பு உங்களுக்கு பருப்பு இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதை எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க இது முழுகிற அளவு தண்ணியை வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு பொங்கல் வந்து நல்லா உங்களுக்கு குழைய நல்லா வரும் அதனால் இது நல்லா இது முக்கால் அளவுக்கு இது இந்த தண்ணியை ஊற்றிக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது இதுலேயே உப்பு சேர்த்துடலாம் இதிலே உப்பு சேர்த்துட்டு இது நல்லா ஒரு கரண்டியை வச்சு கலர் கிளறி விட்டுருங்க ஏன்னா நம்ம பொங்கல் எடுத்தப்புறம் உப்பு சேர்க்கும் போது நமக்கு அந்த பொங்கலும் கலர்றதும் கஷ்டமாக இருக்கும் அதனால் உப்பு முதலே சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா அது உப்பும் சேர்ந்துருக்கும் அந்த பொங்கல் வெந்திருக்கும் போதே இப்போ கொட்ஸுக்கு வந்து ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கேன் இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு சேர்த்துட்டு இதில் பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த குட்ஸும் இந்த வெண்பொங்கலும் இப்போ உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அதை நல்லா அந்த எண்ணெயிலே கிளரி விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா அது நல்லா அதை கிளரி விட்டுருங்க சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அது ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் இப்போ கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா நான் வந்து கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அந்த கத்திரிக்காவை சேர்த்துடலாம் நீல நீளமாக கட் பண்ணாமல் அதை நடுவில் நடுவில் கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் ரெண்டாக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கொட்ஸுக்கு வந்து வேகம் போது ஈஸியாக இருக்கும் இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க இதில் சேர்த்துட்டு இப்போ சாம்பார் பொடி பார்த்திங்கன்னா நான் ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன் கொட்ஸுக்கு எப்போவுமே நம்ம இது சாம்பார் பொடி சேர்த்திங்கன்னா ஒரு கூடுதல் டேஸ்ட் கிடைக்கும் அதனால் சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன் இப்போ அதை நல்லா அந்த க எண்ணெயிலேயே அதை நல்லா கிளறி விட்டுருங்க அந்த கத்திரிக்காய் அந்த பொடியெல்லாம் சேர்த்து நல்லா அதை கிளறி விட்டுருங்க இப்போ இதில் தண்ணி வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இதில் உப்பு சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி வந்து ஒரு நான் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் ஏன்னா குட்ஸுன்றதுனால கொஞ்சம் நல்லா நமக்கு அது நல்லா வேகணும் அதே சமயத்தில் நம்ம கிரேவியாக வரணுன்றதுக்கோசரம் தண்ணி வந்து கூட வச்சு இப்போ மூடி போட்டு அதை அப்படியே வச்சிடலாம் இப்போ பொங்கல் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் நல்லா குழைய ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் பொங்கல் வந்து நீங்கள் வந்து ஒரு எ எட்டுலேருந்து ஒரு ஒம்பது விசில் வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பொங்கல் வந்து குழைய இந்த மாதிரி கிடைக்கும் நான் சொன்ன மாதிரி சொன்ன அளவிலே செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கு இப்போ பொங்கலுக்கு வந்து அந்த தாலி பாத்திரலாம் நெய் வச்சிருக்கேன் ஒரு பேனில் நெய் வச்சுட்டு கொஞ்சமாக முந்திரி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு மிளகு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக ஜீரகம் இப்போ ஜீரகம் சேர்த்துட்டு இப்போ அதில் அப்படியே அந்த த அந்த தாளிச்சது அப்படியே அதில் கொட்டிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அருமையான வெண்பொங்கல் ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா குழைய குழைய நமக்கு நல்ல ஒரு அருமையான ஒரு பெ வெண்பொங்கல் கடை கிடச்சிருச்சு பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ இப்போ நல்லா அதை அப்படியே கேலரி விட்டுடலாம் உப்பு எல்லாமே போட்டதுனால நமக்கு அது வெறும் அந்த தாளித்தது மட்டும் சேர்த்தா போதும் இப்போ அது பொங்கல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ கத்திரிக்காய் குட்ஸுக்கு வந்து இப்போ இப்போ அதை மூடி திறந்து பார்க்கலாம் இப்போ நல்லா அது வெந்துருச்சு பாருங்கள் கத்திரிக்காய்லாம் இப்போ தண்ணி ஊற்றினது கரெக்டாக இருந்துச்சு நமக்கு அளவு அதுக்கு மேலே தண்ணி ஊற்ற வேணாம் அந்தளவு தண்ணி ஊற்றினாலே போதும் இப்போ நல்லா அது வெந்துருச்சு இப்போ கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிடுங்க தூவிட்டிங்கன்னா ஒரு அருமையான உங்களுக்கு ஒரு வெண்பொங்கலும் கத்திரிக்கா குட்ஸ்ஸு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அருமையான வெண்பொங்கலும் கத்திரிக்கா குட்ஸும் ரெடி ஆயிடுச்சு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் பிரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோல நோட்டிஃபிகேஷனாக வரும் வேறு என்ன ரெசிபி வேணும்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ மட்டும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்